ஸ்க்ரீனில் இருக்க இந்த 2D டயக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். சாஃப்ட்வேரோட ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு சர்க்கிள் கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் சி. கமாண்ட் லைனில் இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது சர்க்கிள் கமாண்டு ஆக்டிவேட் ஆகும். சூட்டபிளான பாயிண்ட்டை சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுற இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 10 mm. ஸோ கமாண்ட் லைனில் 10 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இந்த சர்க்கிள் கமாண்டு ரிப்பீட் ஆகும். சேம் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 20 mm. ஸோ கமாண்ட் லைனில் 20 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அகைன் என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 70 mm. ஸோ கமாண்ட் லைனில் 70 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 80 mm. ஸோ கமாண்ட் லைனில் 80 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது சர்க்கிள் கமாண்டு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு லைன் கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் எல். கமாண்ட் லைனில் எல் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். இன்னர் சர்க்குலர் ஆப்ஜெக்டுடைய இந்த குவாட்ரன்ட் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தேவையான டிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் சர்க்குலர் ஆப்ஜெக்டுடைய லெஃப்ட் சைட் குவாட்ரன்ட் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் சூட்டபிளான ஹைட்க்கு செகண்ட் லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கமாண்ட் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு ட்ரிம் கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் டிஆர். கமாண்ட் லைனில் டிஆர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத செக்மெண்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரை ட்ரிம் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அன்வான்ட் செக்மெண்ட்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஜெக்டை தேவையான சைஸ்க்கு பேன் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டோட சைஸை ஜூம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு லைன் கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் எல். கமாண்ட் லைனில் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டுடைய இந்த சென்டர் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். இப்போ கர்சரை டாப் டைரக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய ஹைட் வேல்யூ 30 mm. ஸோ கமாண்ட் லைனில் 30 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை ஹரிசாண்டல் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணி சூட்டபிளான டிஸ்டன்ஸ்க்கு செகண்ட் லைனை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய சென்டர் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற லைனோட டோட்டல் ஹைட் வேல்யூ 55 mm. ஸோ கமாண்ட் லைனில் 55 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை ஹரிசாண்டல் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணிக்கலாம். சூட்டபிளான டிஸ்டன்ஸ்க்கு லைன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது லைன் கமாண்டு கண்டினியூ ஆகும். சேம் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வேல்யூ 43 mm. ஸோ கமாண்ட் லைனில் 43 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் சூட்டபிளான ஹைட்க்கு இந்த லைனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட்டாக பிக் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த லைனோட லென்த் வேல்யூ 63 mm. ஸோ கமாண்ட் லைனில் 63 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் சூட்டபிளான ஹைட்க்கு இந்த லைனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கமாண்டு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு ஃபில்லட் கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் எஃப். கமாண்ட் லைனில் எஃப் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கமாண்ட் லைனில் ப்ரொவைட் பண்ண வேண்டிய டேர்ம் ரேடியஸ். இந்த ஆப்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஆர். கமாண்ட் லைனில் ஆர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூட்டபிளான ரேடியஸ் வேல்யூவை கமாண்ட் லைனில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 10 mm. ஸோ கமாண்ட் லைனில் 10 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபில்லட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் எம். கமாண்ட் லைனில் எம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூட்டபிளான ப்ரொஃபைல்ஸை ஒன் ஆஃப்டர் அனதரை செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கமாண்டு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு சர்க்கிள் கமாண்டு.
இந்த கமெண்டோட ஷார்ட் ஃபார்ம் சி. கமெண்ட் லைனில் சி ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சூட்டபிளான பாயிண்ட்ஸில் தேவையான ரேடியஸ் வேல்யூக்கு நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். சூட்டபிளான சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்டோடைய ரேடியஸ் வேல்யூ ரேடியஸ் 5 mm. ஸோ கமெண்ட் லைனில் 5 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு காப்பி கமாண்டு. இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் சிஓ. கமாண்ட் லைனில் சிஓ ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை காப்பியோட பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பாயிண்ட்ஸை ஒன் ஆஃப்டர் அனதர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். சூட்டபிளான பாயிண்ட்ஸை பிக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டோடைய நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும். இப்போது ஸ்க்ரீனில் இருக்க அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ண அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். இதுதான் ஸ்க்ரீனில் இருக்க இந்த 2D டயக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.